இன்னும் நிறைய பேர் நிறைய பேச போறாங்கடா, தண்ணி எல்லாம் குடிக்கிறாங்க. ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், சகோதரர்கள், சினிமா கலைஞர்கள், எனது தம்பிகள், மூத்தவர்கள், தயாரிப்பாளர்கள், சக நடிகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏப்ரல் 14th சித்திரை மாதம் 1st ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதில் கலந்துக்கணும்னு நான் கூறேன். புண்ணியம் வேணும், அது கரெக்டாக அந்த 14th வச்சுருக்காங்க. இந்த ஹரா படம், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பண்ண நான்கடவுளில் ஒரு பாட்டு இருக்கும், ஹரஹர 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 மகாதேவ் அப்படின்னு. அதில் கொஞ்சம் போல் ஹரான்னு வச்சு ஒரு சிவனோட பேரை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த படம் வாய்ப்பு வந்து, இந்த படத்தில் ஒரு சரவணன், எல்லோரும் 3 நிமிஷம் 2 நிமிஷம் பேசினாங்க, அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கரெக்டாக வராது, எஞ்சி பண்ணி எடிட் பண்ணி ஒதுக்குற அளவுக்கு கொஞ்சம் பேசலாம். இந்த படத்தில் வந்து வாய்ப்பு வந்து சரவணன் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் பேர் வந்து எப்பயுமே ஃபோன் எடுத்தால் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிம்பார், அதனால் அவர் பேர் நமஸ்காரம் சரவணன் அப்படிம்பாங்க. அதனால் அந்த நமஸ்காரம் சரவணன் மாப்பிள்ள ஒரு படம் பண்ணு அப்படின்னு. இந்த படத்தில் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, நம்ம நிகில் முருகன் ஹீரோ நடித்த ஒரு படம் பவுடர். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தார், நான் போனேன். எல்லாமே ஃபுல்லாக நைட் ஷூட் தான் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. போனால் நம்ம ஒரு 132 படம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டைரக்டரை பற்றி சொல்லிடுவோம். அங்கே போனால் பேப்பரை பிளேஸை பார்க்குறாரு, பார்த்துட்டு ஓரமாக வச்சுட்டு பக்கத்தில் வர்றாரு. சிங்கம் புலியா, வாங்க இப்படி திரும்புங்க, என்னடா வண்டி ஓட்டி வரீங்க, சரி அடுத்து ஒயிட் ஷர்ட்டில் இதை சொல்லுங்கண்ணே கரெக்டாக இருக்கும், மிட் ஷர்ட்டில் இதை சொல்லிட்டு அந்த பக்கம் போங்க, என்னன்னே தெரியாது, என்னடா இது அப்படின்பார். இல்லை இதில் வரல, ஒயிலில் எடுக்கலாம், அது அந்த கேமரா இருக்குது பாருங்க அப்படின்பார். எப்பயுமே செட்டில் ஒரு 3 கேமரா வச்சுருப்பார். அப்பயே பார்த்தேன், 3 கேமரா இருக்கும், நான் பார்த்த கேமரா மாதிரியே இருக்காது, வேறு வேறு கேமரா இருக்கும், இது டைட்டிலில் வந்துடும், இது ஒயிலில் வந்துடும், அதுவும் பாரு இதுவும் பாரு இதுவும் பாரு அப்படி எடுப்பார், நிறையா ஷார்ட்ஸ் எடுப்பார். அதுதான் விஜய்ஸ்ரீயோட மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு துள்ளி பக்தியும் இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த படம் பவுடரில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த படம் கமிட் பண்ணோம். இவர் சொல்லி நான் கும்பகோணத்துக்கு படத்துக்கு போனேன், அங்கே வந்து இவர் வர்றாரு, என்னோடய ஹஸ்பண்ட் எடுக்கிறாங்க, நான் வர்றேனே நீ வாங்கினாரு. போனேன், ஒரு நாள் ஷூட் பண்ணேன், மறுநாள் காலையில் இடி போல் ஒரு செய்தி, யாருக்கோ டெத்து வீட்டு போயிட்டு வந்துருக்கவர், டிரைவர் தூங்கிட்டார், ரோடுக்கு மேலே இடித்து ரோட்டை தாண்டி 4 உருண்டு எல்லா பேரும் பெரம்பலூர் மருத்துவமனையில் சீரியஸாக ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு காலையில் ஃபோன். அப்புறம் இன்னொரு ஃபோனு, சார் நீங்கள் கிளம்பிடுங்க அப்புறம் பண்ணிக்கலாம். அந்த மனுஷனுக்கு டைரக்டருக்கு 30 ஆப்ரேஷன், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, என்னடா இது இந்த இப்படி ஆயிடுச்சு, என்னென்னமோ கதையை சொன்னாரே சினிமாவில், என்னென்னமோ செய்யணும்னு சொன்னார், என்னடா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 மாதம் கழித்து வாங்க கோயம்புத்தூருக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. நான் போகிறேன், அந்த கம்பியை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாரு. 3rd floor 4th floor ஒரு ஸ்லம் கிளியரன்ஸு பில்டிங்கு, அங்கே மேலே வர்றாரு. நான் சொன்னேன், கனெக்ஷன் போட்டு சிசிடிவி கீழே வைங்க, இங்கேருந்து ஆக்ஷன் கட் சொல்லுங்கள், க்ளோஸ் டு டைட்டர் ஒயிட் லிட்டில் பேக், இவரே லென்ஸு சொல்லுவார், 50, 45, 75 ஏதாவது சொல்லுங்கள் அங்கே எடுக்கட்டும், கரெக்ஷன் நீங்கள் மேலே வரீங்க, வரலாம்னே வரேன் அப்படிம்பார். ஸோ அந்த தொழில் பக்தி தான் இன்றைக்கி ஏப்ரல் 14th இங்கே வந்து அவரை உட்கார வச்சு. இந்த ஹரா மாதிரி இல்லை, இன்னும் நிறையா படங்கள் அவர் எடுக்க, அவரை நம்பி ஏகப்பட்ட பேர் ஏன் சார் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு நான் கேட்டோம்னா, மௌன் சொன்னேன், சார் இவரை வேணால் நாங்கள் கீழே ஓச்சுருங்க சார் பார்த்துக்கலாம், அவர் கேட்க மாட்டாருங்க, அவர் எல்லா ஷாட்டுமே பார்ப்பாருங்க, அவர் டயர்டாக மாட்டாருங்க, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மோகன் சார் சொல்கிறார். ஸோ இந்த விஜய்ஸ்ரீ
நானே ஒரு 4 மாதம் கழிச்சு தான் அவர் பேரவே கரெக்டாக பிடிச்சேன், ஸ்ரீ விஜயா விஜய் ஸ்ரீ ஜியா என்னடான்னு. அப்புறமேல தனியாக உட்காந்து எழுதி பார்த்தேங்க, விஜய் ஸ்ரீ. ஓ சரி, நல்ல படம்னு. நல்ல டைரக்டர், நல்ல உழைப்பாளி. ஏதாவது ஒரு கடவுள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து தான் நம்மளை கொண்டு வந்து வைப்பார். ஈஸியெல்லாம் உட்கார வச்சோம்னா அந்த இடத்துக்கு மரியாதை கிடைக்காது. அது உங்களுக்கு உடல் உபாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கெல்லாம் மேலே தான், ஏர்முகம் தான். ஏன்னா நீங்கள் கருங்காலி மாலை போட்டிருக்கீங்க, நானும் நீங்கள் சொல்லி கருங்காலி மாலை போட்டிருக்கேன். இந்த கருங்காலி என்ன செய்ய போகுதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். என்ன செய்யும், முருக மாலை நல்லது தான் செய்யும். ஆக விஜய் ஸ்ரீ சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து இப்போ ட்ரெய்லர் நான் பார்த்தோம், ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், செகண்ட் டைம் பார்த்தேன், தேர்ட் 3 டைம்ஸ் போட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன், ட்ரெய்லராக பார்த்தேன், செகண்ட் டைம் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன், தேர்ட் டைம் பார்த்தேன். ட்ரெய்லரோட ஷார்ட்டு என்னென்ன, 43 ஷார்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எமோஷனலாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்டேட்டடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு. எடிட்டர் டிஸ்டர்ப் பண்ணேன், 1 நிமிஷம் பாருங்க, ஆனால் கரெக்டாக எண்ணிட்டேன். அப்புறம் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே ஆதவன்ட சொல்லிடலாம், முன்னாடியே நான் வந்துட்டேன்னா கதாநாயகி பக்கத்தில் உட்காரவீங்க, அப்போ தான் கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன செஞ்சார், அங்கிட்டு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. அடுத்த ஃபங்க்ஷன்லையாவது பேசிட்டு இல்லை, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. நீங்கள் எந்த ஊரும்பாங்க, அவங்க கேரளாம்பாங்க, நாங்கள் பெரியவளம்பா, அவங்க ஆந்திராம்பாங்க, சாப்பிட்டேலாம்பா, அவங்களுக்கு புரியாது, பார்த்து முறப்பாங்க, அப்புறம் தள்ளி வைக்காங்க, ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. அடுத்ததாக பேசணும்னா அனுமல் மேடம்க்கு பற்றி பேசணும். அவங்களோட அந்த அயலின் வெப்சீரிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு மிஸ்கின் சார் படத்துக்கு ட்ரெயின் ஷூட்டிங் போயிட்டுருக்கையில் அங்கே ஒரு வெப்சீரிஸ்க்கு வந்திருந்தாங்க, ஹாப் பீட்னு ஒரு படம். ஆமாம், அவங்க வெப்சீரிஸ் பண்ணாங்க. அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லலாம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த பிக்சரில் ஒரு எத்து எத்துறாங்க, இப்படி அமைதியாகவே வீட்டுக்கு போயிடலாம் வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் கேட்பாங்க, என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னு சொல்கிறேன் மேடம், சொல்கிறேன் மேடம்னு சொல்லிகிட்டே போயிடறாங்க. அப்புறம் மற்ற நடிகர்கள் எல்லாம், தம்பியெல்லாம் நிறையா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூரில் கூட்டம் கூட்டமாக தான் வச்சு எடுத்துருந்தார் டைரக்டர். என்ன இவ்வளோ செலவாகுது, என்ன ஏது எல்லாம் ஆகட்டும்னு. மோகன் சார் படம், நம்ம படமா, மோகன் சார் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறாரு, அவரை திருப்திப்படுத்தணும், ஜனங்களை திருப்திப்படுத்தணும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம்னா எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எடுத்தாச்சு. எடுத்தாச்சுன்னு ஒரு டைரக்டர் இருக்கார், அந்த ப்ரொடியூசர் என்ன செய்வார், டைரக்டர் ஒரு மாதிரியாக இருக்காரு, இந்த படத்தை என்ன பண்ணுறது, ஒரு பெரிய கேமராமேன் கொடுப்பார் சார், அவர் சொல்கிறாலும் கரெக்டாக எடுத்து கொடுங்கன்னு. கேமராமேனை கொடுத்துட்டு அப்புறம் இவங்க சொல்கிறத எடுத்துருவாங்க, ஆனால் எல்லாத்தையும் வச்சிடாதீங்க, நீங்கள் பார்த்து எடிட் பண்ணும்போது எடிட்டர் வைப்பாங்க. எடிட்டர் வச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லரை அவர் கட் பண்ணுவேனா, சேனலில் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி கட் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தை கேமராமேன் நீங்கள் கிரேட் பண்ணவனா, இது ஸ்பெஷலிஸ்ட் பாம்பேல ஒருத்தர் இருக்கார் அவரை வச்சு கிரேட் பண்ணும்பாங்க. சரி, இந்த கிரேட் பண்ணி ஃபைனலாக வந்துருச்சுன்னா இது எந்த சேனலில் போடலாம் ட்ரெய்லர் அப்படிம்பாங்க. அதை தாண்டி இன்ஸ்டாவில் எப்படி போடுறது, அதை தாண்டி ஃபேஸ்புக்கில் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எப்படி போடுறது. சரி, இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பண்ணி எப்படி வேறு ட்ரெண்ட் ஆக்குறது. அதுக்கப்புறம் புர்ஜு துபாயில் டாலஸ்ட் பில்டிங்கில் துபாயில் ஒரு நாளைக்கு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம பிக்சரோடு சேர்த்து ஃபேஸை போட்டுருவோமா போம். அப்புறம் கனடா அமெரிக்காவிலலாம் இந்த படத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போடுவோம். அப்படி தான் ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணி ஓ இப்படி வந்திருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார். இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார். இப்போ டைரக்டரை பற்றி பேசியாச்சு, அனுமல் மேடம் பற்றி பேசியாச்சு, இனி வெள்ளி விழா நாயகன் அவரை பற்றி தான் பேசணும்.
தேடும் துன்பாவை தவிக்க துடிக்க நேற்று வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி பொருளாக கூட பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர் சொன்னாரே, அவர் மைக்கை பிடிச்சி பாடின படமே அஞ்சு தான் அப்படின்னாரு. அந்த அஞ்சு படமே அஞ்சு வருஷம் ஒன்று என்ன செய்யறது, அந்த படம் ஒரு நாள் ஓடிந்தா மறந்துடுவோம், ரெண்டு நாள் ஓடிந்தா மறந்துடுவோம். அஞ்சு வருஷம் ஓடுது, நேற்று டிவியில் ஓடுது, இன்றைக்கும் ஓடுது, சைடில் இப்படி வைக்கிறாரு. சே 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 மனதில் ஒரு தல் 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 காதல், என்னடா ஜில்லு மனதில் தல்லு காதல். ஆனால் ரசிக்கிறமே அந்த பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது ஏவிஎம் படத்தில் வெள்ளத்திருந்த காதல். துளசி நல்லவதான், பொறுப்பு உள்ளவதான், பொறுத்தா இருக்கு ஜோராகத்தான், பொறுத்தா இருக்கு ஜோராகத்தான், ஓ பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோராக்கத்தான். எப்படி எப்படி பொறுத்தா இருக்கு ஜோராகத்தான், ஓ பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோராக்கத்தான். என்னடா இது, இந்த பாட்டுக்கெல்லாமடா நம்ம கையை தட்டிக்கிட்டோம், என்னடா ஜோராக இருக்கு ஜோராகத்தானா, நம்மளும் பாட்டு எழுதிடலாமா, நம்மளும் உட்காந்து இருக்கா ஓரமா போறா வேகமா இப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்க வர்றேன். அது மணிவன் சார் மாவட்ட ஒர்க் பண்ணுறதா இருக்கும்போதும் சரி, மனோபாலா சார் கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி, நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படமும் கூட நான் பண்ணியிருக்கேன். அவரும் சொல்லுவார், எங்களை வாழ வச்சது இளையராஜாவும் மோகன் சாரும் தான். நாங்களாக பேசிக்கிடுவோம், ஏழாந்தேதி காலையில் நீ எடுத்துடுறியா, ஒம்பதாந்தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன், இல்லை நீ பத்தாந்தேதி மதியானம் நீ கூப்பிட்டு போயிரு. இவர் என்னையா சொல்கிறீங்க, அங்கே வாங்க அட இங்கே போங்க ஒரே நேரத்தில், அது எல்லோரும் சரியாக எடுக்கணும்ல, சூப்பராக எடுத்துட்டாங்களே, புரியுங்களா உங்களுக்கு. மணியன் சார் நல்லா இருக்கார், கேரங்கராஜர் நல்லா இருக்கார், மனோபால சார் நல்லா இருக்கிறார், இன்னும் சொல்ல முடியாது. எல்லா பேருக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு, எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்காரு. நான் இன்னொருத்தர் சொன்னார், நான் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும், சாரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதை வந்து நிகில் முடியும் சார்ட்டு, அது கம்மிங்க, இன்னும் கிடக்கு கடலாக கிடக்கு, அதெல்லாம் எடுத்து பேசுங்க, நிறையா இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய சில்வர் ஜூப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை, பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை, அமைதியாக இருப்பார், ரெண்டு பேர் உதவியாளர் ஒரு டிரைவர் இருப்பார், சாப்பிடுவார், யார்ட்டையும் ஃபோன் பண்ணி கூட இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார், எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார், ஓகேவா செக் பண்ணிக்கோங்க நான் போகலாமான்னு கேட்பார், காலையில் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள் நான் வர்றேன்பார். இவர் ரேஞ்சிலலாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுருவேன், துடிக்க விட்டுருவேன், சித்திரவதை பண்ணியிருப்பேன், போன் எடுக்க மாட்டேன் போய் சொல்லுவேன். இப்போ கூட காலையில் டாக்டர் கேட்டார் வரீங்களா அண்ணேன்னு, போட்டேன் ஒரு பொய்ய அண்ணே ஸ்ரீபெரும்புதூர்ன்னே, அதே பொய்யை மெயின்டைன் பண்ணோம்ல, அடுத்த இட ஃபோன் பண்ணல மேல்முருகத்தூர்ன்னே, என்னடாது இவ்வளோ பொய் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்கிட்ட முதலே அவனை போட்டு வச்சுருந்தார், அண்ணே நான் உங்களை வச்சு பெருசாக அவனை அடுத்து பண்ண போகிறேன்னு, அந்த தவறி இருமேன்னு சொல்லி பதறி அடித்து இந்த காவிரி சீட்டு வழியாக வந்தேன் பாருங்க, எதுக்கு குளிக்க போகிறையிலான்னு ஆதரவு கேட்டாவில், குளிக்க போகலையா வேர்க்குதியா இருந்தாலே நீ மறந்துடுவான்னு சொல்லிட்டேன். ஆக இந்த படம் ஹரா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக ஒரு படமாக இருக்கும். மோகன் சாருக்கு கண்ணை கொடுத்துருக்கீங்க விஜி சார், இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. அவர் இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும், பெரிய இசை பெரிய மியூசிக் இது பாடகர் எஸ்பியும் எஸ்பி பாலசுப்ரமணிய சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு, அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், மாற்றி சொல்லலை ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன், யார் பாடினாலும் என் பாட்டு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காதியா, உண்மையில் நீ தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உண்மையில் வேறு யார் பாடின நான்லாம் மேட்ச் பண்ணி பாடியிருக்கேன், என் வீட்டிலேயே பார்க்க மாட்டாங்க. நான் மூணு பிள்ளையை லவ் பண்ணேன், மூணு பிள்ளையை லவ் பண்ணுறது காரணம் இவர் தான்,
உங்கள் முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடி போச்சு. உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லை, நான் அப்படி ஒன்று அலோவ் பண்ணுறேன். இதோட மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல் இது ஏத்து விஜய் கலியை மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னா. இப்போ இன்னொரு பிள்ள குட்டியாக இருக்கீங்க, இல்லை நான் பண்டாவுக்கு மேலே வளர்ந்துருவேன். ஆ இப்போ நான் இப்போ பண்டா வந்துட்டேன்ல, அடுத்த வருஷம் அடுத்த மாதம் வளர்ந்துருவோம் அப்படி சின்னொரு பிள்ளை சொல்லிச்சு. பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, கருப்பாக வேற இருந்துச்சு. ஆடம் உகரக்கட்டைகளா எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இதே கோயிலில் ஒரு பாட்டு வரும். நான் வந்து எங்கள் லவ் லெட்டர் கொடுக்கணுன்ட்டு போகிறேன். அந்த பிள்ளை முளைப்பாடி தீட்டு இருந்துச்சு. பார்க்குறேன் பார்க்குறேன் பார்க்குறேன், அப்புறம் வாட்ஸ்அப்பில் செல்லும்ல ஓரளவும் கிடையாது. பார்க்குறேன் பார்க்குறேன் அந்த பிள்ளை அங்கே தூரமாக நின்றுச்சு. அப்படியே பார்த்தேன் அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு நாங்கிருச்சு. உடனே பேப்பர் எடுத்து குட்டத்திலே கோயில் போகிறா, வேறு எங்கு தேடுதம்மா, குளசு சத்தம் கேட்கையிலே மனு கம்மி அடிக்குது, கம்மி அடிக்குது, குமரி பண்ணி பார்க்கையிலே மனு தந்தி அடிக்குது, தாதா தீதி ததா தீது கடகடன் எழுதி அந்த பிள்ளை கையில் கொடுத்தேன். கூட்டத்தில் நினைத்தவர் எல்லாத்தையும் பக்கிற போய் சொல்லாமல் கிழிச்சு போட்டு போயிடுச்சு. அப்புறம் ஒரு லவ் நல்லா வந்துச்சு, மூணாவது லவ் நல்லா வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. இதே கோயில் பயணங்கள் முடியுது இல்லையா, அது இதுன்னு வந்து அந்த பிள்ளை கூட போகையில் டெய்லி அந்த பழம் சினிமா பார்த்து வரையில் தேட்டரை பார்த்து நீ எப்படிங்கோ அழுகும், எல்லாருக்கும் எல்லாம் சாப்பிட்டேலாம் அப்படி இருக்கும், இன்னும் லேசாக தொட்டிங்க இன்றைக்கி ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்படி போச்சுங்க லவ். ஒரு படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு. இவர் பாட்டுக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டைகர் தயன் இதை பேச்ச கேட்டு யாரு இவங்க அப்பா ஜெய்சங்கர் டைகர் தயன் இது பேச்ச கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படித்தான் காதலிக்கிறவங்க செய்வீங்களா அப்படின்ட்டு போயிடுச்சு. இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடியல. இன்னும் பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுக்கு அந்த உடம்புக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்படுத்தி அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம், நம்மளும் நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த 80s 90s இந்த இளைஞர்களுக்கும் இன்னும் 2024 இருக்குது. இளையராஜா மோகன் சார் ஹிட்ஸ் கொடுங்க, அந்த பாட்டு கொடுங்க, எங்களை தூங்க வைக்கிது, எனர்ஜி ஆக்கி வச்சுருக்கு. நாளைக்கு மாப்பிள்ள கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன், அந்த ரெண்டு சீடியை போட்டு விட்டோம்னா ஜம்முன்னு போயிட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க. எந்த பாட்டு கேட்டாலும் எந்த இதை பார்த்தாலும் எல்லாம் அமைச்சிருவாங்க. ஏன்னா இது முடியட்டும், மோகன் சார் பாட்டு முடியட்டும், ஏ இது நல்லா இருக்கு போடு அப்படிங்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிற மோகன் சார் அவரோட அன்புக்கும் அவரோட உள்ளத்திற்கும் அவரோட ஹேபிட்ஸுக்கும் தம் அடிக்க மாட்டாருங்க, தண்ணி அடிக்க மாட்டாருங்க, யாரையா பற்றி பேசினா போயிடுறாருங்க. இவர் பாட்டுக்கு இது வந்து மகளுக்கு ஒன்றும் ஆச்சுன்னு சோகமாக உட்காந்துருக்காரு, மகளை கொண்டு விட்டாங்க இல்லைன்னு என்ம உட்காந்துருக்காரு. நானும் ஆதவனும் என்னைக்கும் இல்லாமல் என்கிட்ட இப்போது ஆசை டீண்டீண்டீண்டி, அப்பப்போ வந்தாலும் அப்பப்போ கல்யாணம் பூசை டீண்டீண்டீங்க. வீடியோ போட்டுருக்கோம், அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு டைரக்டரை பார்க்குறாரு, டைரக்டர் இன்னைக்கு சாயந்தரம் போயிடுவாங்க சார். இவரை பார்த்துனாங்க டீண்டீண்டீங்கிறது. அதுவும் ஏதோ பிரச்சனை நடக்குது, என்ன ஆகும், என்ன 8 மணிக்கு டிக்கெட்டா, 8 மணிக்கே டிக்கெட் போட்டேன், 10 மணிக்கு போகிறது, 8 மணிக்கே டிக்கெட் போட்டு அது அவ்வளோ பேரையும் அரவணைச்சு அவ்வளோ பேரையும் அன்பு நேசிக்கும் எங்கள் மோகன் சார். இன்னும் அவரை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அவர் அன்புக்கும் இப்போ விஜய் சாரை தாண்டி அடுத்து ரஜின் சார் வரைக்கும் போயிட்டார். இன்னும் நீங்கள் அமிதாப் பச்சன் சார், சாக்கி ஷெராஃபு, டாம் லீலி ஜோன்ஸு, ஹாரிசன் ஃபோர்டு அப்படி போகணும். நாங்கள் உங்களை பார்த்து ரசிக்க நாங்கள் இந்த உலகமுறை இருக்கும் தமிழர்களை நேசிக்கும் நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாக அன்போடு உங்கள் இயல்போடு வாழ வேண்டும் என்று இந்த சபைக்கு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சொல்ல மறந்துட்டாங்க ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சார் காப்பி சொன்னேன்னு வரலையே அப்படிமே அவர்
வந்துடும் சார், என்ன சார் வரும், நேற்று வந்து காப்பி கேட்டுக்கிறேன் தரமாட்டாங்க என்ன அப்படின்ட்டாங்க. ஜூஸ் கேட்டால் வந்துடலையே. அப்புறம் இவர் கொண்டு வருவார். ஏன் நீங்கள் கொண்டு வரீங்க? ஏதாவது செஞ்சாலும் செஞ்சுக்கிற வேண்டியது. ப்ரொடியூசரை பார்க்கணுமே சார், ஏழாவது நாள் தான் சொல்கிறாரு நான் தான் ப்ரொடியூசர். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஏதாவது வெஞ்சிருக்குமா திட்டிருக்குமான்னு. அதெல்லாம் இல்லை, அவ்வளோ பேரையும் அன்பாக வச்சுருந்தார், மிகப்பெரிய ஹோட்டலில் தங்க வச்சுருந்தார். இந்த படம் எவ்வளோ செலவாயிருக்குன்னு என்னாலே சொல்ல முடியாது. ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுத்துருக்கேன் தயாரிப்பாளருக்கு. என்றென்றும் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த படத்தில் மறக்கப்படலாம்னு நினைக்கிறேன். நன்றி.